வணக்கம். ஹலோ எவ்ரிவான். இன்னும் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தான். சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆயிருக்காரு, ரிலீஸ் ஆயிருக்காரு ஜெயில இருந்து. சோ அவரை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கர் அப்படின்னா யாரும் தெரியாதவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியா தான் இருப்பாங்க. அதாவது ரியல் லைஃப் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கர் அவர்கள். அதாவது நமக்கு எல்லாம் சவுக்கு சங்கர் தெரிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா நேர்மையா இருப்பாரு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுனா அப்பா அவர் சொல்லணும் பாத்தீங்கன்னா எல்லாம் ஆதாரபூர்வமாக ஒரு பதில், ஒரு கேள்வி வந்துட்டா பதிலக்கூடிய பதில் அளிக்கக்கூடிய ஒருத்தர். பிரச்சனையா இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சரியாகவும் நேர்மையாகவும் கேட்டு இருக்கிற ஒருவர். எந்த ஒரு கேள்வியிலும் யார் பக்கமும் சாயாமல் நடுத்தரமாக நின்று பதில் அளிக்கக்கூடிய, எது சைடு நியாயமோ எது சைடு சரியா இருக்கோ அந்த சைடு மட்டும் பாதிக்கப்பட்ட ஒரு மக்களின் சைடா நின்று குரல் கொடுப்பதுதான் சவுக்கு சங்கர் அவர்கள். ஸோ அந்த விதத்துல சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இன்று விடுதலை ஆகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே உங்களிடம் பகிர்ந்துள்ளது எனக்கு மகிழ்ச்சி தான். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. சரி, ஓகே. சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டாங்க. அவர் எப்ப ஜெயில் போனாரு, ஏன் ஜெயில் போனாரு பத்தி சுருக்கமா நம்ம பாத்துக்கலாம். சவுக்கு சங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா தனியார் யூடியூப் சேனல், அதாவது பிரைவேட் யூடியூப் சேனல் வந்து வந்தாங்க. ஒரு பேட்டி அடிக்கிறார். அந்த பேட்டில வந்து பாத்தீங்கன்னாக்கா நீதிமன்றம், அதாவது இதெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது வந்து தான் எப்படி சொல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி ஜட்ஜ்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜட்ஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உயர் நினைச்சவங்க வந்துன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா சவுக்கு சங்கர் ஒரு குற்றச்சாட்டு வந்ததுனாக்கா புகார வந்ததுனாக்க யூடியூப் சேனல் வந்து சொல்லிடுறாரு. இதை வந்து இந்த இந்த பதில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பரவலா வந்து பகிரப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தானாவே, அதாவது கோர்ட்டே வந்து தானாவே வந்து அவர் மேல வந்து கேஸ் போட்டு அவர் மேல பாத்தீங்கன்னாக்கா கோர்ட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க. தானாவே வந்து அதாவது இந்த சர்ச்சையெல்லாம் ஏற்பட்டவொன்னா சவுக்கு சங்கர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தானாவே போய் நீதிமன்ற அவமதிப்பு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா சவுக்கு சங்கர் மீது பாத்தீங்கன்னாக்கா போடப்படுகிறது. சரி, அவர் பாத்தீங்கன்னா கோர்ட் வந்ததுன்னா போயிடாரு. இதை குறித்து வந்து விசாரணை செய்த நீதிபதிகள் யாரும் பாத்தீங்கன்னாக்கா அந்த நீதிபதிகள் யாராவது பாத்தீங்கன்னாக்கா ஜி ஆர் சுவாமிநாதனும் பி புகையந்தி அவர்களும் வந்திருந்தாக்கா அவர் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் பி புகையந்தி அவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் அடங்கிய அமர்வு வந்து பாத்தீங்கன்னாக்கா சவுக்கு சங்கரை விசாரித்து சவுக்கு சங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னாக்கா ஆணை பிறப்பிக்கிறாங்க. சாதி மதம் அரசியல் எல்லாத்தையும் வச்சு அடிச்சு திங்கிறான். இதனையடுத்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துனாக்கா இந்த நீதிமன்றம் அவமதிப்பு வாய காலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சவுக்கு சங்கர் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறைக்கு அனுப்பப்படுகிறார் சவுக்கு சங்கர் அவர்கள். இதனையடுத்து சவுக்கு சங்கரம் இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் ஒரு மனு என்ன செய்யறாரு. அந்த மனு விசாரித்த நீதிபதி எல்லாம் வந்துனாக்கா எப்படி நீங்க ஆதாரம் இல்லாம இப்படி ஒரு குற்றச்சாட்டு நிவர்த்தி அவர் வந்துனாக்கா ஜெயில வந்தனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் ஆயிரம் சொல்லிட்டு அவங்க உத்தரவு விட்டுறாங்க. இப்போ நீதிமன்ற அவமதிப்பால சவுக்கு சங்கர் கைது ஆயிட்டாரு. நீதிமன்ற அவமதிப்பு சவுக்கு சங்கர் ரிலீஸ் ஆகிடுவாரு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இந்த நேரத்துல இன்னொரு ட்விஸ்டா வந்ததுனாக்கா எதிர்பாராத விதமா இந்த ஒரு கேஸ் தான் போச்சு. இன்னும் ஒரு 4 நிலவை கேஸ் வந்துனாக்கா அவர் விதிக்கப்பட்டு அதே சமயம் அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு வந்ததுனாக்கா அவர் போறாரு. அவர் என்னைக்கு விடுதலை ஆறாரோ அன்னைக்கே அவர் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு இந்நிலையில் நேற்று நவம்பர் 18ஆம் தேதி சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வந்ததுனாக்கா ஏம்பூர் நீதிமன்றத்தில் வந்ததுனாக்க அவர் ஆஜராகிறாரு. அங்க அவர் சொல்லிட்டு அவர் நிபந்தனையுடைய ஒரு ஜாமீன் அவருக்கு வாங்கக்கூடியது. அதாவது என்ன அது சொல்றாங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த கேஸ பத்தி நீங்க இதை பத்தி வெளியே எதுவும் சொல்லக்கூடாது, பொதுவா அவங்க சொல்லக்கூடாது, யூடியூப் சேனல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நிபந்தனையோட ஜாமீன் வாங்குறாங்க. ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் இதெல்லாம் கேட்பாரான்னு கேட்டீங்கனாக்கா கேட்கவே மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவருக்கு வந்து நேர்மை நான் சொல்லிட்டு உண்மையான கருத்து அதை நான் சொல்லுவேன். அவரு தான் சவுக்கு சங்கர் உள்ள வாக்கம். ஸோ இருந்தாலுமே அவர் முன்னது வந்தாக்கா நிபந்தனை இருந்தால கொஞ்சம் பார்க்க வேண்டியதான் இருக்கு. ஸோ சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் அமைதியாக இருக்க மாட்டார். ஏன்னா அவர் சொல்றது நேர்மையானதுனால நிச்சயமா அவருக்கு அவர் நினைத்து சொல்லிடுவார் தான் நான் நம்புறேன். எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு வந்து இழப்பதற்கு எதுவுமே இல்லை. இந்த அதிகாரிகளுக்கு இழப்பதற்கு ஏராளமாக இருக்கு. இதனால நேற்று வந்து விசாரித்தவர்கள் இன்று
19ஆம் தேதி நவம்பர் 19ஆம் தேதி சவுக்கு சங்கர் அவர்கள் இன்று விடுதலை ஆகிவிட்டார். சவுக்கு சங்கர் அவர் மீது வந்து ஒரு கேஸ் ஜெயிலில் போனவர்கள் விடுதலாயிருக்குன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரை பத்தி தெரியாதவங்க நீங்க கேட்கலாம். ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறது பல வருஷங்களா அவர் பாத்தீங்கன்னா ஜெர்னலிஸ்டா வந்து நிறைய விசாரித்து அவர் பத்திரிகை துறையிலையும் பண்ணியிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதை விட்டு வந்தாங்க அவரு போலீஸ் நான் அதை பத்தி ஒரு வீடியோ போடணும்னு நீங்க சொல்லுங்க, நான் அதை வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வரும். அவருமே தனியா பர்டிகுலராக ஒரு வீடியோ போட வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவ்வளோ பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காரு. இது நீங்க இப்ப ட்விட்டர் போனாலும் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அப்படின்னு சவுக்கு சங்கர் சிங்கம் இஸ் கம்மிங், சிங்கம் இஸ் த பேக், அப்புறம் நாயகன் மீண்டும் வரார், நாமளும் அப்புறம் போட்டிருப்பேன். அப்புறம் சவுக்கு சங்கர் வந்துன்னா என்ன சொல்லுது மை சப்போர்ட் சவுக்கு சங்கர் என்னென்னமோ டேக் வந்ததுனாக அவர் வந்தாங்க ஹேஷ்டாக் வந்ததுனாக அவர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சவுக்கு சங்கர் அவர் மீது இவ்வளோ எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மரியாதை பண்ணி இளைஞர்கள் மத்தியில் வந்து வெகுவாகவும் இருக்குது. குறிப்பாக அதனால இந்த வீடியோவும் போடுறோம். ஸோ உங்களுக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் பிடிச்சிருந்தா சவுக்கு சங்கர் மீது உங்களுக்கும் மரியாதை, சவுக்கு சங்கர் வந்து உங்களுக்கும் ஒரு விருப்பம் ஆர்வம் இருந்தாக்கா நீங்களும் சவுக்கு சங்கருடைய ரசிகராக இருந்தீங்கன்னாக்கா லைக் பண்ணிட்டு கேளுங்க. சவுக்கு சங்கரை பற்றி ஏதாச்சும் ஒரு ரெண்டு வரையும் உங்களுடைய ஏதாச்சும் சொல்லுவாங்க, எனக்கும் அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஓகே நம்ம சரிதான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனல் வெறுமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அந்த கிளிக் பண்ணினா நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பில் ஐக்கான் சொல்லுவோம், அதையும் கிளிக் பண்ணால் ஆளும் பட்டன் கேட்போம், அதை கிளிக் பண்ணினா அடுத்தது எவ்வளோ மோட்டிவேஷன் அது மாதிரி என்னோட நீங்கள் பார்த்துக்க முடியும். என்னோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் கிளிக் பண்ணினாக்கா என்னோட பேஜுக்கு வந்துருமா உங்களுக்கு விருப்பம் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய சந்தேகம் நினைக்கலாம். நம்ம வந்து ட்ரோல் வீடியோலாம் பண்ணிருக்கோம், அதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சுன்னா அதை வச்சுக்கலாம். இல்லை இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கும் யாராவது ஏதாச்சும் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் அப்படின் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி உங்க விருப்பம் என்னன்னு அந்த ஆப்பி அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் அங்கேயே போயிட்டோம்னா வேப் இன்ஸ்டாகிராம் இந்த சேனலுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இது வந்துனாக்கா காமிக்கும், அதை நீங்க கிளிக் பண்ண என்னோட சேனல் வந்துருந்தாங்க அதாவது என்னோட பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க எனக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். அங்கே பாய் விக்னேஷ்.